வணக்கம். விக்ரமாதித்தனுடைய கதைகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். விக்ரமாதித்தன் போய் அந்த வேதாளத்தை வெட்டி வீழ்த்தி தோளில் போட்டுக்கிட்டு வர்றான். வேதாளம் பழைய வெடி முருங்க மரத்தை போய் தொங்கிருச்சு. விக்ரமாதித்தன் விடலை, முயற்சியில் தளராதவன். இதுதான் முக்கியம். ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டால் அதில் இடையூறுகள் வந்தாலும் தளரக்கூடாது, அதுதான் முக்கியம். போய் திருப்பி வெட்டி வீழ்த்தி தோளில் போட்டு வந்தான். வேதாளம் ஆரம்பிச்சிச்சு. கதை சொல்ல போகிறேன், தெரியும் கதை சொல்ல போகிற, பதில் சொல்லாட்டி தலைவடிச்சிரும், மௌனமாக இருந்தாலும் தலைவடிச்சிரும், நீ என்ன வேணாலும் கேள்வி நான் சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. மகத நாட்டில் கௌசலம் என்கின்ற ஒரு பகுதியை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த ஊரில் நல்ல தர்மங்கள் செஞ்சதுனால அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. ஒரு வணிகன், அவன் பேர் தனதத்தன். இந்த தனதத்தன் வந்து பல்வேறு நல்ல செயல்பாடுகளை செய்ததோடு மட்டுமில்லாமல் நல்ல குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தத்தன் என்றொரு மகன் பிறந்தான், மதனசேனை என்றொரு மகளும் பிறந்தான். ரெண்டு பேரும் வளர்ந்து பெரியவங்களானாங்க. இப்போ மதனசேனைக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ யாரை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ சமுத்திர தத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகனுக்கு அந்த பெண்ணை கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. அவளும் ஒத்துக்கிட்டா, அந்த மாப்பிள்ளை வீட்டிலையும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய தத்தனுடைய நண்பன் ஒருத்தன் வந்தான். அவன் பேர் தர்மதத்தன். என்னடா இவ்வளோ தத்தன் போட்டு குழப்பறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வந்தவன் பேர் தர்மதத்தன், அதாவது தத்தனுடைய நண்பன் தர்மதத்தன். இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தவன் பேர் சமுத்திரதத்தன். அவன் வந்தவன் என்ன பண்ணால், நண்பன் வீட்டுக்கு வந்தால் நண்பனுடைய தங்கச்சி ஆகிய சமுத்திரசேனையை பார்த்தான், காதல் கொண்டான். உன்னைய கல்யாணம் பண்ணா உயிரை விட்டுருவேன் அப்படின்ட்டான். அவன் சொன்னால், எனக்கு திருமணம் ஏற்பாடெலாம் பண்ணியாச்சு, கல்யாணம் நடக்க போகுது, இப்போ பார்த்து சொல்கிறியா, இல்லை நான் உங்கூட ஒரு நாளாவது வாழணும் அப்படின்னா. சரி, அப்போ ஒன்று செய்கிறேன், நான் போய் திருமணம் பண்ணிக்கிறேன், என் கணவன்கிட்ட அனுமதி கேட்டு வர்றேன் அப்படின்னா. சொன்ன உடனே அவன், சரி நீ கொடுத்த வாக்கு மீறக்கூடாது, நான் உனக்காக காத்திருப்பேன்ட்டான். சமுத்திரதத்தனுக்கும் இவளுக்கும் அந்த திருமணம் நடந்தது முதலிரவு. அப்போ அவன்ன அவன் இவளை தொட வந்தான். உடனே அவனை கையெடுத்து கும்பிட்டு, இப்படி ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா. அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டான், இப்படி ஒரு பொண்ணாக இருப்பா, சரி நீ போய்ட்டு வா, எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நீ நல்லவள், பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிற, போய்ட்டு வாடணும். போனான். போகிற வழியில் ஒரு திருடன் பிடிச்சிக்கிட்டான். திருடம் பிடிச்சிக்கிட்டோடனே அவன் என்ன பண்ணான், நான் உன் மேலே காதல் கொண்டுட்டேன் அப்படின்னா. அவன் சிரிச்சா, ஏ லூசு, ஏற்கனவே நான் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி அவன்கிட்டருந்து இவனுக்காக போயிட்டுருக்கேன், இந்த நேரத்தில் இப்படி வந்து இந்த நகை வேணாம் வச்சுக்கோ அப்படின்னா. இல்லை இல்லை, நகையெல்லாம் முடியாது அப்படின்னு. சரி அப்போ இரு, நான் அவனை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு சொன்னோடனே, மறக்காமல் வரணும்னு நான் காத்திருப்பேன் அப்படின்னா. இவன் போனான். அந்த நள்ளிரவில் நகைகளோடு மனப்பெண்ணாக தர்மதத்தனுடைய வீட்டுக்கு செல்லலானாள். போய் வீட்டு கதவு நள்ளிரவில் தட்டினான். திறந்து பார்த்தவே பதறிட்டான். ஐயோ நீ என்ன, அது மனப்பெண்ணான நீ இப்படி வரலாமா, ஏன் வந்த, இல்லை உனக்கு நான் வாக்கு கொடுத்ததுனல்ல, அம்மா நீ என் சகோதரி, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு நல்லவளை நான் வந்து எதுவும் செய்யக்கூடாது, தயவு செஞ்சு நீ போயிட்டு வா அப்படின்னு. நான் உனக்கு துணைக்கு வரட்டுமான்னு கேட்டான். வேண்டாம் நீ இரு அப்படின்ட்டான். போயிட்டான். போகிற வழியில் அந்த திருடன் இருந்தான். திருடன் நான் வந்துட்டு அதுக்குள்ளேன்னு கேட்டான். அவன் என்னை பார்த்தோடனே இப்படி என்னை சகோதரியாக ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு. அவன் உடனே அங்கே அவகாலில் விழுந்து, இப்படிப்பட்ட ஒரு உத்தமிக்கு நான் தீமை செய்யக்கூடாது, என்னையே மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான். இவன் நேராக கணவன்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னான். அவன் ஆச்சரியப்பட்டு போனான், இப்படிலாம் மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிறகு சேர்ந்து வாழ்ந்தார்கள். கதையை முடிச்சுட்டு வேதாளம் கேட்டுச்சு, இதில் யார் ரொம்ப நல்லவன், அனுப்பி வச்ச கணவனா, மறுத்து அனுப்பினானே அந்த சமுத்திரதத்தனா, அல்லது அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான திருடன், இந்த மூணு பேரில் யாருடைய குணம் சிறந்த குணம்னு கேட்டுச்சு. விக்ரமாதித்தன் கொஞ்சம் யோசிச்சா, அந்த இடத்துல யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை அருமையாக சொன்னாங்க, அவளுக்கு கணவனான சமுத்திரதத்தனும் அவளை காதலித்த தர்மதத்தனும் ரெண்டு பேருமே ஓரளவு செல்வ குடும்பத்தில் பிறந்தவர்கள், வசதியாக வாழ்ந்தவர்கள், வளர்க்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு கல்வி இருக்கும், அவர்களுக்கு பண்பாடு மற்றவையெல்லாம் இருக்கும். ஆகவே அவர்கள் விட்டு கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், சரி. ஆனால் ஒரு திருடன், அவனுக்கு சந்தர்ப்பம் கிடத்தும் கூட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல், அவளுடைய நகையை கூட ஏற்றுக்கொள்ளாமல், அவள் காலில் விழுந்து வணங்கி, அம்மா
நீயே உத்தமி என்று சொன்னான் இல்லையா, அந்த திருடன்தான் இந்த இடத்தில் அவன் செய்த தியாகம்தான் சிறந்த தியாகம். ஏனென்றால் வளர்க்கப்படுகின்ற விதத்திலே பலருக்கு மாறுதல் இருக்கும். எந்த விதமான கல்வியும் இல்லாத ஒருவனிடத்திலே நற்குணம் தோன்றினால் அது பெரிய சிறப்பு என்று விக்ரமாதித்தன் சொல்லி முடித்தவுடன் வேதாளம் சர்ரென்று கிளம்பி மீண்டும் முருங்கை மரத்துக்கு சென்றது. இனி என்ன நடக்கும்? திரும்பவும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை தேடிச் செல்வான். அடுத்த கதை தொடரும்.